நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சிறத் லட்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் ஸ்பைனல் கார்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க மேஜர் டூ ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரைன் இன்னொன்று ஸ்பைனல் கார்ட் அதில் ஸ்பைனல் கார்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு லாங் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆர்கன் இது அப்பர் டூ தேர்ட் ஆஃப் தி வெட்டிபுல் காலமாக ஆக்குபை பண்ணியிருக்கு ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெட்டிபிரல் கெனால் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஓப்பனிங் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பேத்வே மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேத்வேக்குள்ள தான் இது ஆக்குப்பை ஆகிருக்கு ஸோ இதோடைய எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி அப்பர் பார்டர் ஆஃப் தி அட்லஸ் அதாவது ஃபஸ்ட்டு சர்விக்கல் வெட்டிபிரா ஸோ அதோட அப்பர் பார்டர்லேருந்து அப்படியே கீழே இறங்கி லம்பார் வெட்டிப்ராவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லம்பார் பிராவோட லோவர் பார்டர் வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து அடல்ட்டுக்கு அதுவே நீங்கள் ஒரு சில்ட்ரனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இது த்ரீ அதாவது தேர்டு லம்பார் வெட்டிப்ரா வரைக்கும் இருக்கும் இதுதான் இதோடைய எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்பைன் கார்டுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடல்ட்டு மேலுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் அடல்ட்டு ஃபீமேலுக்கு ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்றது வந்து மெனிஞ்சியஸ் அப்படின்ற ஒரு லேயரால் கவர் பண்ணப்பட்டிருக்கோம் ஸோ பிரெய்னும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி ரெண்டுமே த்ரீ மெனிஞ்சஸ் லேயரால் கவர் ஆகியிருக்கும் ஸோ அது என்னென்னு இப்போ பார்ப்போம் ஸோ மெனிஞ்சஸ் லேயரில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மேட்டர் மிடில் ஒன் அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் த இன்னர் மோஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பையா மேட்டர் இப்போ நாம் வெர்டிபிள் காலம் சொன்னோம் அதில் வந்து அதில் வந்து வெட்டிபுரல் கெனால் இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது இந்த வெட்டிபுரல் கெனாலுக்கும் ஃபஸ்ட்டு லேயர் அதாவது அந்த டியூராமேட்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பிடியூரல் ஸ்பேஸ் அதுக்கடுத்து டியூராமேட்டருக்கும் மேட்டருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்டியூரல் ஸ்பேஸ் அதுக்கடுத்து அரக்னாய்ட் மேட்டருக்கும் பையா மேட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் அரக்னாய்ட் ஸ்பேஸ் இந்த சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் தான் சிஎஸ்எஃப் ஃப்ளூவிட் இருக்குது ஸோ பிரெயினுக்கு சப்ளை பண்ணுற எல்லா ப்ளட் வெசல்ஸுமே இந்த சப் அரக்னாய்டு ஸ்பேஸில் தான் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்ருக்கு ஸோ பிரெயினும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பைனல் கார்டு எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா லோவர் பார்டர் ஆஃப் தி எல் ஒன் வெட்டிபிரால் முடியும் ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனஸ் மெடுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் கோனஸ் மெடுலாரிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும் ஸோ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மெனிஞ்சல் கவரிங் சொன்னோம் இல்லைங்களா அதில் பையா மெட்டர் ஸோ இந்த பையா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்பைனல் கார்டு அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டு கோனஸ் மெடலாரிஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபைப்ரஸ் காடு மாதிரி சரிங்களா ஒரு நூல் மாதிரி அட் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் டெர்மினாலே இந்த ஃபைலம் டெர்மினாலே டுவெண்ட்டி சென்டிமீட்டர் லாங்காக இருக்குங்க ஸோ இதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒன்று ஃபைலம் டெர்மினாலே இன்டர்னா இன்னொன்று ஃபைலம் டெர்மினாலே எக்ஸ்டர்னா இது எதை வச்சு இன்டர்னா எக்ஸ்டர்னான்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் தி எல் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கேருந்து எஸ் டூ வெட்டி வரைக்கும் அதாவது செகண்ட் சேக்ரல் வெட்டி வரைக்கும் இந்த ஃபைலம் டெர்மினாலிக்கு மேலே டியூரோமேட்டரும் அரக்னாய்ட் மேட்டரும் கூட சேர்ந்து கவர் ஆகிருக்கும் ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபைலம் டெர்மினாலி இன்டர்னான்னு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி எஸ் டூலேருந்து ஃபர்ஸ்ட் காக்கெக்ஸ் வெட்டியூப்ரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலம் டெர்மினாலே வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும் ஸோ வெளியிருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வெளியே வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் அதுக்கு வந்து ஃபைலம் டெர்மினாலே எக்ஸ்டர்னான்னு பேர் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி வர இந்த ஃபைலம் டெர்மினாலே வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்டு காக்கெக்ஸ் வெட்டியூப்ராவில் வந்து அதோடைய பெரியாஸ்டீமில் அட்டாச் ஆகிடுச்சு சரிங்களா ஸ்டீம்னால் ஒன்றும் கிடையாதுங்க கவரிங் ஆஃப் தி போன் ஃபைலம் டெர்மினாலி இன்டர்னா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்கும் எக்ஸ்டர்னா வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் இந்த பயோமெட்டரோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிகமண்டம் டென்டிக்குலேட்டம் ஸோ இதுக்கு ஏன் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூத் லைக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி ஒரு லிகமெண்ட் மாதிரியான ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லைங்களா அதை இந்த பயோமெட்டரு கவர் பண்ணியிருக்கையில் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து கொடுத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் பேஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் ஏபெக்ஸ் இருக்கும் ஸோ இந்த பேஸ் வந்து பையா மேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அரக்னாய்ட் மேட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூரா மேட்டர் இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபிம்மாக அட்டாச் ஆகிருக்கு ஸோ அதோடய ஏபெக்ஸ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு லேயர் கூடமும் நல்லா அட்டாச் ஆகிறதுனால இது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது நாம் வந்து நிறைய வகையான மூமெண்ட்டு பண்ணுறோம் ஸோ அந்த மூமெண்ட் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டை வந்து ஆங்கரிங் பண்ணுற மாதிரி சரிங்களா ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியை இது ப்ரொவைட் பண்ணுது ஸோ இதுதான் லிகமண்டம் டென்டிகுலேட்டம் இந்த லிகமண்டம் டென்டிகுலேட்டம் எத்தனை ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பேர்ஸ் இருக்கும் ஸோ ஈச் சைட் டொண்ட்டி ஒன் இன் நம்பர்ஸ் அது மட்டும் இல்லைங்க இந்த பைய மேட்டரோட ஃபைப்ரஸ் லாங்கிட்யூடுனல் ஃபைப்ரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோடைய மீடியன் ஃபிஷர்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து ஒரு ஷீட்டு மாதிரி கவர் பண்ணி உள்ளே இருக்க ஆன்டீரியர் ஸ்பைனல் லாட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ அதோட பேர் லீனியா ஸ்பிளெண்டன்ஸ் அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டியூரா மேட்டரும் டியூராமீட்டரும் மேட்டரும் செகண்ட் சேக்கரல் வெட்டிப்ரா வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் ஸோ அதனால் செகண்ட் சேக்கிரல் வெட்டிபிரா வரைக்கும் நமக்கு சிஎஸ்எஃப்லூயிடும் ரன் ஆகும் சரிங்களா ஸோ அதனால தான் எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் லம்பார் பங்கச்சர் பண்ணுறாங்க சிஎஸ்எஃப்வை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஸோ லோவர் பார்டர் ஆஃப் எல் ஒன் வெட்டிப்ராவில் ஸ்பைனல் கார்டு முடிஞ்சிருது சரிங்களா ஸோ அங்கேருந்து எஸ் டூ வெட்டிப்ரா வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் இருக்கும்னு சொல்லிவிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா கார்டாக ஈக்வைனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காடாய்க்குணா என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லைங்களா இது எல் ஒனில் முடிஞ்சிருது ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் நர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி ஒன் பேர்ஸ் இருக்குது ஸோ இப்போ எல் ஒன்று கீழே எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்பைனல் நர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே கரஸ்பாண்டிங் வெட்டிபிராகில் இருக்க இன்டர் வெட்டிபிரா ஃபோராமன் வழியாக தானே வெளியே வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல் ஒனில் இருந்து ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்பைனல் நர்வ் ரூட்ஸும் அப்படியே கீழே இறங்கி வந்து அது அதுக்கு தேவையான அந்த இன்டர்வெட்டபிள் ஃபோரன் வழியாக வெளியே வந்துடுது ஸோ இது அந்த மாதிரி வரும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஸோட டைல் மாதிரி இருக்கும் ஸோ காடா ஈக்வைனா காடா அப்படின்னா வந்து டைல் ஈக்வைனான ஹார்ஸ் ஸோ இந்த ஆர்ஸோட டைல் மாதிரி உங்களுக்கு ரெசம்பிள் ஆகும் ஸோ அதனால் இதுக்கு பேர் காடா ஈக்வைனா சரிங்களா ஸோ காடா ஈக்குவைனால் என்னென்ன நோர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்பார் டூ அதுலேருந்து லம்பர் ஃபைவ் வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேக்கரமில் இருக்க ஃபுல்லாக சேக்கரம் ஒன்னில் இருந்து சேக்கரம் ஃபைவ் வரைக்கும் அதுக்கப்புறம் காக்கிக்ஸோட அந்த ஃபஸ்ட்டு நவ் ஸோ இந்த நர்வ்ஸோட எல்லா பேர்ஸுமே வந்து காடை வைக்குவே இருக்கும் ஒரு சின்ன கான்செப்ட்டு இப்போ வந்து நமக்கு ஸ்பைனல் நவ் இப்போ சி ஒன்னு சொல்கிறோம் சி டூன்னு சொல்கிறோம் வச்சிங்களேன் ஸோ இதெல்லாம் ஸ்பைனல் இருந்து வெளியே எக்ஸிட் ஆகும்போது அதோடைய கரண்ட்டு இன்டர்வெட்டிபிள் ஃபோராம்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வர வரைக்கும் ரெண்டு நவாக வரும் அதாவது ஒவ்வொரு ஸ்பைனல் ரூட்டுக்கும் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அதாவது வென்ட்ரல் டார்சல் நவ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு நவ் ரூட்டு வரும் அந்த ரெண்டு நவ் ரூட்டும் அந்த இன்டர்வெட்டிபிள் ஃபோரன் கிட்டே வரும்போது ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பைனல் ரூட்டாக வெளியே வருது சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த காடா மே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு நவ் ரூட்டாக தான் வந்து அந்த கோனஸ் மெடலாடிஸில் இருந்து கீழே இறங்கி வரும் கரண்ட்டு இன்டர்வெட்டிபிள் ஃபாராமன் வரும்போது அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பைனல் ரூட்டாக வெளியே வரும் சரிங்களா ஸோ இந்த ஸ்பைனல் கார்டோடைய நர்வ் ரூட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பேர்ஸ் இருக்குதுங்க ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செக்மெண்ட் இருக்குது ஸோ செர்விக்கல் தொராசிக் லம்பர் சேக்ரம் காக்கெக்ஸ் இப்போ சர்விகலில் வந்து எயிட் பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நவ்ஸ் இருக்குது தொராசிக்கில் டுவெல் பேர்ஸ் இருக்குது லம்பாரில் ஃபைவ் பேர்ஸ் இருக்குது சேக்கரமில் ஃபைவ் பேர்ஸ் இருக்குது எக்ஸில் ஒன் பேர் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வெட்டிபிராவுடைய எண்ணிக்கையும் ஸ்பைனல் நர்வஸோடைய எண்ணிக்கையும் கணக்கிட்டோம் அப்படின்னா வெட்டிப்ரா வந்து தேர்ட்டி த்ரீ வெட்டிபுரா இருக்குது ஸோ வெட்டிப்ராவில் வந்து பார்த்தோம்னா சர்விகலில் செவன் வெட்டிபுரா தான் இருக்குது ஆனால் வந்து நர்வஸில் வந்து எயிட் பேர்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்பைனல் நர்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து எப்படி வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்விகல் வெட்டி ப்ராவை பொறுத்த வரைக்கும் சி ஒன்னுக்கு மேலே சி நவ் இருக்கும் சி டூக்கு மேலே சி டூ நவ் இருக்கும் அப்படியே வந்துட்டே இருந்துட்டு சி செவனுக்கு மேலே சி செவன் நவ் இருக்கும் டி ஒன்னுக்கு மேலே சி எயிட் இருக்கும் சரிங்களா அடுத்து டி ஒன்னுக்கு கீழே தான் டி ஒன் நோவ் இருக்கும் டி டூக்கு கீழே தான் டி டூ நவ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கீழே வந்துட்டே இருக்கும் ஸோ சர்விகல் வரைக்கும் மேலே வந்துட்டு இருந்த அந்த நவ் துராசைக்குலேருந்து ஆரம்பிக்கும் போது கீழே வந்துட்டுருக்கும் ஸோ இந்த ரிலேஷன் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இது ஒரு பேசிக் ஓவர் வியூ ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு அதோடைய லேயர்ஸை பற்றின ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதோடைய நவ் ரூட்ஸை பற்றின ஒரு சின்ன ஐடியா ஸோ அடுத்து அடுத்த டாப்பிக்கில் ஸ்பைன் கார்டோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அதோடய கிராஸ் செக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அதுக்கப்புறம் அதோடய ப்ளட் சப்ளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க